இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மையர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சிந்திக்க தொடங்க நான் மன்றாடுகிறேன். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாமல் மற்ற எல்லோரும் செய்கிறதை பார்த்து அதை செய்யாதீர்கள். உங்கள் இருதயத்தை பின்தொடர்ந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுங்கள். எங்களிடம் இங்கே சில பொருட்கள் இருக்கிறது. என் செய்தியோடு உபயோகிப்பேன். ஏனென்றால் நான் நிறுத்தப்பட்ட கிணறுகள் பற்றி போதிக்கிறேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு எந்த உணர்வும் ஏற்படாது என்று நான் அறிவேன். ஆனால் இதை சொல்லி துவங்குகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலருடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக எப்படி சண்டை போட்டார்கள் என்றால், அவர்கள் வந்து கிணறுகளில் கற்களை எரிந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடாமல் செய்வார்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், ஆயினும் உங்கள் கிணறு நிறுத்தப்படலாம். அப்படியானால் நன்மைக்கான எந்த காரியமும் ஏதாவது இருந்தாலும் கடந்து செல்வதில்லை, உங்களிடம் இருக்கலாம். ஆனால் மற்ற யாருக்காவது உண்மையாகவே ஏதாவது நன்மை செய்ய உங்களிடமிருந்து வருவது இல்லை. எனவே நீங்கள் ஒரு நல்ல கற்பனை பெற்றிருக்க வேண்டும். இது கடைசி நிமிடம், எனக்காக 1.5 நாட்களில் இதை சேர்த்து கொடுங்கள். ஆக இதுதான் கிணறு, ஒரு குப்பை தொட்டியை போல இருக்கிறது. இந்த கற்கள் தான் நான் இன்று கற்பிக்கப் போகிற பொருட்கள், குறைந்தபட்சம் எல்லாமே. ஆனால் உங்கள் கற்பனையை 1 நிமிடம் பயன்படுத்துங்கள். உள்ளான மனிதன் இங்கே இருக்கிறான் என்று நினைத்து கொள்வோம். ஆக இதை நாம் சொல்வோம். உங்களுக்கு தெரியும் இது ஆழமானதால் இதை என் ஆத்மாவாக ஆக்குகிறேன். ஆத்மாதான் ஆழ்ந்திருக்கிறது, மேலும் அங்குதான் எல்லா நல்ல காரியங்களும் இருக்கிறது. நான் சொல்வது, வா, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களுக்குள்ளாக பதிவிறக்கப்படுகிறது. மேலும் ஆவியின் கனி உங்களுக்குள் இருப்பது போல அன்பு உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் ஆவியில் இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஆத்மாவை சமாளிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆத்மா, நீங்கள் சொல்லலாம், ஆவிக்கும் உலகத்திற்கும் நடுவில் இருக்கிறது. ஆக கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்வது நல்லது. ஆனால் உங்கள் மூலமாக ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை என்றால், நீங்கள் யாருக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை. நாம் வேறு யாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் கர்த்தர் நம்மை மட்டும் ரட்சிக்க வேண்டும் என்றால், நாம் வெறுமனே ரட்சிக்கப்பட்டு இவை அனைத்தையும் நாம் குழப்பாத படிக்கு அவர் நம்மை அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீர்கள். புரிந்து கொண்டீர்களா? உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது உங்கள் ஒளி வீசவும் மற்றும் பரிசுத்த ஆவியோடு வேலை செய்யவும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முதல் திரும்ப நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தருடன் இருக்க அவருடைய வீட்டுக்கு செல்லும் வரை பரிசுத்த ஆவியோடு வேலை செய்து உங்களுக்குள்ளாக இருக்கும் எல்லா நற்காரியங்களுக்கும் உங்கள் ஆத்மா மூலம் எதுவெனில் உங்கள் மனம், உங்கள் விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள் வெளிவர, மேலும் இங்கு இந்த உலகம் பார்க்கும்படியாக அவர் உங்கள் ஆத்மாவை சுகப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் அனுமதியுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கூட யாரிடமும் உண்மை சொல்ல தேவையில்லை. உங்களில் என்ன வித்தியாசம் என்று அவர்கள் உங்களிடம் கேட்க வேண்டும். ஆமேன். ஆக எதிரி இஸ்ரவேலருடைய கிணறுகளை தடுத்து நிறுத்தினது போல சத்ரு தன்னால் சிறந்ததை செய்து நம் கிணறுகளை நிறுத்த பார்க்கிறான். அவர்கள் குப்பைகளை கிணற்றில் எறிந்தனர். அதையே சத்ரு நமக்கும் செய்ய பார்க்கின்றான். உலகம் மற்றும் உலக வழிகளை பிரதிபலிக்கக்கூடிய அழுக்கை நமக்குள்ளாக எரிய பார்க்கின்றான். அப்படிப்பட்ட திசையில்தான் நாம் போய்கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் தொலைந்து போனவர்களாக எண்ணாதபடி இருக்க ஒரு சிறிய அஸ்திவாரத்தை கொடுக்க விரும்பினேன். ஓடட்டும், உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடட்டும். இங்கே இருப்பவர்களிலும் தொலைக்காட்சி மூலம் பார்ப்பவர்களிலும் எத்தனை பேர் வறண்டதாகவும், மேலும் ஏதோ தவறாக இருக்கிறது, நல்ல ஊற்று என் வாழ்வில் இல்லை என்று உணர்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நல்ல ஊற்று இருக்கும்போது எல்லாமே சுலபமாகி விடுகிறது. ஒன்று தெரியுமா?
நான் இன்று ஒரு நல்ல பாய்ச்சலில் இருக்கிறேன். நான் சுகமாகவும் எளிதாகவும் உணர்கிறேன். நான் செய்திக்காக போராடவில்லை, ஆனால் அது ஒரு பகுதியானது. ஏனென்றால் நான் அழுக்கையும் கற்களையும் என் ஆத்மாவை விட்டு விலக்கி வைத்துள்ளேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், என் இதயத்தில் மன்னிக்கும் தன்மை இல்லாமல் இங்கு ஏறினால் உங்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் என்னுள் போட்ட அந்த நல்ல வார்த்தைகள், நான் உங்களிடம் பேசலாம் ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல் கடந்து வரும். மேலும் அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. எப்படி இரண்டு பேர், இரண்டு வித்தியாசமான ஊழியர்கள் ஒரே வார்த்தையை பிரசங்கிக்க முடியும்? ஒருவரிடத்தில் ஒரு விஷயம் கூட பெற முடியவில்லை, மற்றொருவருடையது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக உள்ளது. ஆக வார்த்தைகள் மட்டுமல்ல, பேசுகிறவர் மேல் இருக்கிற அபிஷேகமே உங்கள் இருதயத்தில் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அபிஷேகமானது நிச்சயமாகவே கடவுளிடமிருந்து ஒரு பரிசு, ஆனால் சொல்வதற்கு அவசியமானதும் நீங்கள் இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். உலகம் வாழ்கிறது போல வாழ்கிற உரிமை நம் அனைவருக்கும் இல்லை. நீங்கள் உற்சாகமாக இருப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் கூறுகிறது, அவர்களிடமிருந்து வெளியே வந்து தனியாக இருங்கள். அப்படி என்றால் நாம் எல்லோரையும் விட சிறந்தவர்களைப் போல செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நாங்கள் தொடமாட்டோம், பேச மாட்டோம், அல்லது அவிஸ்வாசியுடன் சாப்பிட மாட்டேன் என்று இல்லை. ஆனால் இருக்கிற நிலையை நான் விவரித்தால் நாம் அவிஸ்வாசிகளை சுற்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளேயே இருந்து நாம் அவர்களை விட்டு மறைந்து கொண்டால் நாம் யாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் நாம் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நிச்சயிக்க வேண்டும். அவர்கள் நம்மை தொட்டுக் கொள்ளல்ல. ஆமென். ஆக யோவான் 7:37-38, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அது அவர்களுக்குள் இருக்கிறது, ஆனால் அது அவர்களிடமிருந்து வெளியே ஊற்ற வேண்டும். ஆக நான் உங்களை கேட்கிறேன், உங்களிடமிருந்து என்ன வெளியே ஊற்றுகிறது? அது ஜீவனுள்ளதா செத்ததா? கடந்த வாரத்தில் 2 நான் கண்டிக்கப்பட்டேன், 1.5 வாரம். உண்மையில் நான் அதை விரும்புகிறேன். நான் செய்கிற தவறான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கும் போது சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக அது என்னை குறித்து தவறாக எண்ண வைப்பது இல்லை. கர்த்தரின் கண்டிப்பு அவருடைய அன்பின் ஒரு அடையாளம் என்று உண்மையாக நான் புரிந்து கொள்கிறேன். அவர் என்னை அப்படியே தனியாக விட்டுவிட்டு என் வாழ்வில் உள்ள சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் குருடாக இருக்க விடாததற்காக மிகவும் நன்றி. ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தவறாக உள்ள ஒன்றை காண்பித்தால் நீங்கள் குற்றவாளியாக உணர தேவையில்லை. நீங்கள் அவரோடு உடன்பட வேண்டும். வெளிப்படுத்தியதற்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் மாற்ற உங்களுக்கு உதவுமாறு அவரிடம் கேளுங்கள். ஏனென்றால் அவர் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமேன். திரும்ப விழுந்தால் நீங்கள் எழுந்து திரும்பவும் முயற்சியுங்கள். மறுபடியும் விழுந்தால் நீங்கள் எழுந்து திரும்பவும் முயற்சியுங்கள். உங்கள் உள்ளத்தின் நேர்மையை கடவுள் காணும் போது அவர் உங்களுக்கு உதவுவார். ஆக குறை கூறுகிறவர்களாக இருந்ததை கர்த்தர் காண்பித்தார். மக்களை குறித்து குறை கூறும் வகையில் பேசியதற்கு, எல்லோரிடமும் அல்ல, ஆனால் பாருங்கள், நமக்கென்று இருக்கிற சில ஜனங்களிடம் ஒரு மாதிரி கொட்டி விடுகிறோம். ஆகவே நான் கொஞ்சம் அதிகமாகவே கொட்டிவிட்டேன். மேலும் இந்த உரையாடல்களுக்குள் இழுக்கப்படலாம். நீங்கள் அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதற்குள் இழுக்கப்படலாம். எனவே சில நல்ல மாற்றங்களை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். அதன் பிறகு 2 முன் பொறுமை இல்லாதவளாக இருந்ததால் கண்டிக்கப்பட்டேன். அதற்கு நான், ஓ இயேசுவே, எனவே அது எப்பொழுதுமே ஒருவேளை என்னுடைய முதலாவது தவறு, நான் வந்து நான் விரும்புகிற வேகத்தில் ஜனங்கள் நகர வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னவென்றால் சும்மா மூக்க நுழைக்கிறவங்கள
தாங்கவே முடியாது. தெரியுமா, அவர்கள் தொடர்ந்து செல்ல நீங்கள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கடவுளோடு எப்பொழுதும் பொறுமையற்றவளாக இருந்ததில்லை. ஏனென்றால் அவருடைய நேரம் சரியானது என்று கற்றுக்கொண்டேன். ஆனால் அதன் மக்கள் ஜனங்களே இல்லை என்றால் நாம் சிறப்பாக செய்வோம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் ஆட்பெர்க், நீங்கள் அதிகமாக என்னை போல இருந்தால் உங்களை நான் அதிகமாக விரும்புவேன் என்ற புத்தகத்தை எழுதினார். நாம் ஜனங்களோடு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்ற ஜனங்கள் நம்மோடு சமாளிக்க வேண்டிய நம்முடைய சொந்த அடக்குமுறை குறைகளின் சுமையை கருத்தில் வைத்து அவர்களுடைய குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் நான் பொறுமை இழக்கிறேன். நேற்றைய தினத்தில் நான் எழுதிய புத்தகத்தின் திருத்தங்களை முடிக்க ஒரு அத்தியாயம் இன்னும் இருக்கையில், அதில் பதிப்பாசிரியர் ஈடுபட்டிருந்தார், வெளியீட்டாளர் ஈடுபட்டிருந்தார், நான் ஈடுபட்டிருந்தேன். அவர்கள் பார்த்து விட்டனர், கருத்துக்களை கொடுத்து விட்டனர். அதையெல்லாம் நான் சரி செய்து கொண்டிருந்தேன். இதுதான் இறுதியாக செய்கிற திருத்தங்கள். அதில் 25 அத்தியாயங்கள் இருக்கிறது. 24 அத்தியாயத்தை முடித்த போது என் வீட்டிற்கு ஒருவர் வருவதாக இருந்ததால் கொஞ்ச நேரம் அதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. நான் திரும்பி போகும்போது என் திருத்தங்கள் எல்லாம் போய்விட்டது. இப்போது உங்களுக்கு தெரியும், அது உங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால், நான் தொழில்நுட்பங்களில் சிறந்தவளல்ல, அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்பது உண்மையில் பயப்பட செய்கிறது. நான் யாரையாவது அழைக்க வேண்டும். நீங்கள் அழைக்கிற முதல் ஆள் உங்கள் வீடல்ல, உங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி ஏதாவது தெரியும். அதன் பிறகு நீங்கள் வேறு யாரையாவது அழைத்து அதன் என்று புலம்பி, பிறகு நேற்று என் சோதனையில் தோல்வியுற்றேன். எப்படியோ அது சரி செய்யப்பட்டது. என் மகன் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர், அவன் வந்து அதை சரி செய்தான். நான் கேட்டேன், என்ன செய்தாய்? அவன் சொன்னான், நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அடுத்த முறை அது நடக்கும்போது என்னதான் அடுத்து சரி செய்ய சொல்வீங்க, நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆக உங்களில் எத்தனை பேர் பொறுமை இழந்து போகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் வேகமாக கொடுக்கிற தொழில்நுட்பத்தை நாம் விரும்பவில்லையா? உங்களுக்கு தெரியுமா, நாம் ஒரு நல்ல செல்போன் டவர் இல்லாத ஒரு மண்டலத்தின் வழியாக 3 நிமிடங்கள் ஓட்ட வேண்டுமென்றால் நாம் பொறுமை அற்றவர்களாக முடியும். இரண்டு அல்லது 3 நாட்களுக்கு நம் தொலைபேசிகள் நம்மிடம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. உலகம் நின்று விடலாம். எனவே என்னிடமிருந்து வெளிவரும் அனைத்து விஷயங்களும் சரியானவை அல்ல. ஆனால் கர்த்தர் என்னை தொடர்ந்து என்னை கையாண்டு மாற வேண்டிய விஷயங்களை காண்பிக்க நான் விரும்புகிறேன். கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களில் இதுவும் ஒன்றாகும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று நீங்கள் அறியும் போது, மேலும் அவருடைய அன்பின் நிமித்தம் கர்த்தர் தான் இப்படிப்பட்ட காரியங்களை காட்டுகிறார் என்று அறிந்தால், வெளிப்படுத்துதல் மற்றும் எபிரேயரில் இப்படி சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். ஆக நம்முடைய குறைகளை மாத்திரம் அவர் சொல்கிறார். வெளிப்படுத்துதல் சொல்கிறது நம் மீதான அவருடைய அளவற்ற அன்பின் நிமித்தமாக. எப்போதாவது நான் நினைத்ததுண்டு, என்னை கொஞ்சம் கம்மியாக நேசிக்க முடியுமா? சிறிதளவு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால், கர்த்தர் அப்படி உங்களுக்கு காண்பிக்கும் போது நீங்கள் கண்டிக்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஏனென்றால் உங்களை நேசிப்பதால் தான் அவர் இதை செய்கிறார். மேலும் அது உங்களுக்கு உதவப்போகிறது. புரிகிறதா? நீங்கள் சந்தோஷமான அதிக சமாதானமுள்ள நபராக அது உங்களுக்கு உதவப்போகிறது. ஆக உங்களுக்குள்ளிருந்து என்ன பாய்கிறது? சங்கீதம் 46:4-5, ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலேயே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் அவர் சபையின் மத்தியில் வாழ்கிறார், ஒவ்வொரு விசுவாசியின் மத்தியிலும் தனித்தனியாக வாழ்கிறார். இது முற்றிலும் கடந்து செல்கிறது. அதை பற்றி நான் யோசிக்கிறேன். அது உண்மை என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் நமக்குள் வாழ வந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லும்போது அதன் அர்த்தத்தை முழுமையாக ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தர் உங்களுக்குள் வாழ்கிறார். அவர் சீஷர்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்பப் போகிறேன். அவர் உங்களோடு இருந்தார், ஆனால் இப்பொழுது உங்களுக்குள் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார்.
கர்த்தர் எல்லா நேரமும் இந்த இடத்தில் நம்மோடு இருக்கின்றார். மேலும் ஒன்றும் அவரிடத்திலிருந்து மறைக்கப்படுவது இல்லை. அவர் எல்லா வார்த்தையையும் கேட்கிறார், எல்லா செய்கையையும் பார்க்கிறார். நமக்குள் நடக்கும் அனைத்தையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் ஒருவேளை கொஞ்சம் ஒழுங்காக நடந்து கொள்ள அது தூண்டலாம். அவர் நமக்குள்ளாக இருந்து ஊற்றப்பட வேண்டும். அப்படியானால் நாம் மகிழ்ச்சியாக்கப்படுகிறோம், நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் கூட. எனவே தயவு செய்து நீங்கள் என்னை சுற்றியிருந்தால் என்னை மகிழ்விக்கவும். நன்றி. வெளிப்படுத்துதல் 22:1. பின்பு பழங்கி போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். எனவே நமக்கு என்ன வருகிறது என்பதை விட நம்மிலிருந்து என்ன வெளிப்படுகிறது என்பதை குறித்து அதிக கரிசனையாயிருக்க வேண்டும். இன்று நாம் பாடிய ஒரு பாடல், ஆசீர்வாதங்கள் பின்னால் நான் இல்லை ஆனால் நீங்கள் என் வாழ்வில் வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை விட கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க அதிக கரிசனையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் இருக்க வேண்டும். ஆமென். தேவாலயத்தில் யாரும் கிறிஸ்து அவர்களுக்காய் செய்திருக்கிறதை உண்மையாக புரிந்து கொண்டால் மற்றும் மக்களை குறித்து உண்மையில் அக்கறை காட்டுகிறவர்கள் என்றால் கொடுப்பதை பற்றி எப்போதுமே பேச வேண்டியதில்லை. பரவாயில்ல, நான் சொல்கிறத மூணு பேர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு மட்டும். யாராவது ஒருவர் கொடுப்பதை குறித்து உங்களுக்கு போதித்தால் நீங்கள் ஆர்ப்பரித்து கரம் தட்டி உற்சாகமாயிருங்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன், உங்களில் இருக்கிற பேராசை மற்றும் சுயநலம் உடைக்கப்படும் வரை மற்றவர்களுக்கு கொடுங்கள். உங்கள் சித்தத்தின் ஒரு செயலாக நீங்கள் தொடங்கி இருக்கலாம், ஆனால் நீங்கள் கொடுப்பதற்கு விரும்புகிறவர்களாகவும் கொடுப்பதற்கு இடங்களை தேடுகிற நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். எனவே நாம் ஊக்குவிக்க வேண்டும், எப்போதும் அல்ல. என்னை யாராவது ஊக்குவிக்க விரும்புகிறேன், ஆசீர்வாதங்களை கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வதிக்கப்படுவதில் இல்லை, பணம் கொடுப்பதில் பணம் பெறுவதில் இல்லை, போற்றுவதில் யாரோ ஒருவர் உங்களை போற்றுவதில் இல்லை. ஆமென். ஆதியாகமம் 26:15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நாங்கள் குப்பை என்று அழைக்கப் போகிறோம். உலகத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளி கர்த்தரால் நிரம்பி இருக்கும்போது ஆத்மீகமான வழியில் திடமாய் நிற்கிறோம். சத்ரு தொடர்ந்து நம்முடைய கிணறுகளில் குப்பைகளை எரிய முயற்சிக்கிறான். உங்கள் கிணறுகளை நிறுத்துவதென்றால் நிச்சயமான தோல்வி. இஸ்ரவேலரும் அவருடைய எதிரிகளின் கிணறுகளை நிறுத்த முயற்சித்தனர். அவர்களுடைய எதிர்காலம் மட்டும் கிணறுகளை நிறுத்த முயற்சிக்கவில்லை, அவர்களும் அவர்களுடைய எதிரிகளின் கிணறுகளை நிறுத்த முயற்சித்தனர். ஏனென்றால் நிச்சய தோல்வி என்று அர்த்தம். எனவே முதலாவது உண்மையில் அவர்களுடைய கிணறுகளிலும் கற்களை எறிந்தனர். மேலும் சில நேரங்களில் அதிலிருந்து எதுவும் வளராதபடி அவர்கள் தங்கள் நிலத்தை கற்களால் மூடிவிடுவார்கள். பழைய ஏற்பாட்டில் சாகுவரை கல்லெறிந்து கொள்வது ஜனங்களை கொல்லும் ஒரு வழியாகும். ஆக சாத்தான் நம்முடைய கிணறுகளில் எரிய முயற்சிக்கும் கற்களை குறித்து நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக நாம் பேசப்போவது என்னவென்றால் கீழ்ப்படியாமையின் கல்லை குறித்து. கீழ்படியாமை. இப்போது உங்களுக்கு இது தேவையில்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒருவேளை இந்த நல்ல வார்த்தை குறித்து யாருக்காவது சொல்லலாம். நாளைக்குரிய வார்த்தை உங்கள் யாருக்கும் தேவையில்லை என்று எனக்கு தெரியும். அது இதை குறித்து என்று ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைப்பதால் சுயநலத்தை குறித்து கற்பிக்கப் போகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் சுயநலமாகவும் இருக்க முடியாது. எனவே நீங்கள் அறிந்த சுயநல கிறிஸ்தவனை கண்டுபிடியுங்கள், அவர்களை உங்களோடு அழைத்து வாருங்கள். இதோ இருக்கிறது. சத்ரு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருக்க செய்கிறான்.
கீழ்ப்படிதல் இல்லாமல் நதி பாய முடியாது. ஒன்று சொல்கிறேன், இது உலக வரலாற்றில் இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, நாம் ஒரு இருண்ட இன்னும் அதிகமாக இருட்டாகும் இடத்தில் வாழ்கிறோம். அது இருட்டாவதற்கான ஒரு காரணம், அதிகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வெளிச்சத்தை குறைத்து வைத்திருக்கின்றார்கள். ஒளியேற்றப்பட்டிருந்தால் ஆமென். ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். விரிவாக்க வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு செவிசாய்த்தீர்களானால் உங்களுடைய சமாதானமும் செழிப்பும் பாய்ந்தோடுகிற நதியைப் போல இருந்திருக்கும். கேட்குறீங்களா? நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்திருந்தால் உங்களுடைய சமாதானமும் செழிப்பும் பாய்ந்தோடுகிற நதியைப் போல இருந்திருக்குமாம். நீதிமொழிகளின் எல்லா 31 அதிகாரங்களை குறித்தும் நான் ஒரு புத்தகத்தை எழுதிய பிறகு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அது எனக்குள்ளாக அஸ்திபாரப்பட்டு விட்டது. வேதம் நமக்கு உண்மையாய் கொடுக்கிற வார்த்தை துவக்கம் முதல் முடிவு வரை, நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், அப்போது உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை இருக்கும். மூடனை போன்று இருந்து நான் சொல்வதை செய்யாமல் இருந்தால் பாவம் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான துன்பமும் நீங்கள் பெறுவீர்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க நான் மன்றாடுகிறேன். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாதீர்கள், மற்ற எல்லாரையும் செய்வதை பார்த்து அதை செய்யாதீர்கள். உங்கள் இதயத்தை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். உண்மையிலேயே நீங்கள் ஒரு கிறிஸ்தவரைப் போல வாழ முயற்சிக்கும் ஒரே ஆள் நீங்கள் என்று நீங்கள் அறிந்தால், மேலும் சில நேரங்களில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவராக நடந்து கொண்டால் நிறைய கிறிஸ்தவர்களே உங்கள் ஐக்கியத்தில் இருந்து விலகி போகலாம். நம் நண்பர்களை வைத்துக் கொள்ள நம்ம எத்தனை பேர் விட்டுக் கொடுக்கிறோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்றால் எப்படியும் உங்களை குறித்து அவ்வளவு கவலைப்படுவதில்லை. எத்தனை மக்கள் இருக்க முற்பட்டு தங்கள் முழு வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிற ஒருவரை தங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள முயற்சித்து ஆனால் அந்த நபர் உங்களை கட்டுப்படுத்தி கையாண்டு ஒரு இக்கட்டான நிலை வரும்போது உங்களுக்கு உண்மையாக அவர்கள் தேவை, ஆனால் அவர்கள் எப்படியும் இருக்கப் போவதில்லை. கடவுளை பின்பற்றி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மேலும் அவர் ஒரு சகோதரனை விட நெருக்கமாக இருப்பார். கீழ்ப்படிதல் சமாதானத்தின் ஆறுகளையும் நீதியின் அலைகளையும் கொண்டு வருகிறது. நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய எதிரிகளை தோற்கடிப்பார். உங்களுக்கு தெரியும், நாம் வேதத்தை மேற்கோள் காட்டுகிறோம். யாக்கோபு 4:7 என்ன சொல்கிறது என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அது மாத்திரம் சொல்லவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கூறுகிறது. நாம் முதலாவது நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் பிசாசை எதிர்த்து நிற்கிற ஆவிக்குரிய வல்லமை நமக்கு இருப்பதில்லை. அங்கிருந்து தான் உங்கள் வல்லமை வருகிறது. எனக்கு இந்த செய்தி பிடித்திருக்கிறது. உங்களுக்கு இந்த செய்தி பிடிக்குமா? யாத்ராகமம் 23:22, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். வா, கர்த்தர் என் எதிரிகளுக்கு எதிரியாக இருக்கவே நான் விரும்புகிறேன். நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள் ஜனங்களே, இன்றைக்கு சொல்லுங்கள், புதிய உடன்படிக்கைப்படி கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் உங்களை சபிக்க மாட்டார், அவர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. ஒன்று தெரியுமா, கர்த்தர் நம்மை சபிப்பதில்லை, நாமே அதை செய்து கொள்கிறோம். அவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
நான் சொல்வதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், செய்யவில்லை என்றால் சபிக்கப்படுவீர்கள். ஆனால் அவர் உங்களை சபிக்கிறார் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அது நம்முடைய தேர்வு, நாம் நம் மீது கொண்டு வருகிறோம். உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு மோசமான விஷயம் அல்லது உங்களுக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உங்கள் தவறுதான் என்று நான் சொல்லவில்லை. நான் அதை சொல்லவே இல்லை. பிசாசு உயிரோடு மற்றும் நன்றாக பூமியில் இருக்கிறான். காரியங்கள் நடக்கிறது. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.